வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். லேவியர் 19:26. எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். நமது வீடுகளில் விசேஷ காரியங்கள் நடக்கும்போது நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்கின்றோம். நல்ல நாள் நல்ல நேரத்தை உருவாக்கியது கடவுள் அல்ல, மாறாக மனிதர்கள், அதுவும் இயேசுவை நம்பாத அறியாத மனிதர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் என்றால் மற்ற நேரங்கள் கெட்ட நேரங்களா? அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் நல்ல நாள் என்றால் மற்ற நாட்கள் கெட்ட நாட்களா? கடவுள் உருவாக்கிய அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள், அனைத்து நேரங்களும் நல்ல நேரங்கள். இயேசு ஒருவரே நல்லவர். அந்த நல்லவர் நம்மோடு இருக்கும் நேரம் நல்ல நேரம், நம்மோடு இருக்கும் நாள் நல்ல நாள். இயேசுவை நம்மோடு தங்கி இருக்க செய்து எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாகவும் எல்லா நாட்களையும் நல்ல நாட்களாகவும் மாற்ற நம்மால் முடியும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாளும் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை கரம் பிடித்து வழி நடத்தும், இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும், இவர்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகளும் ஏழு வழியாக ஓடி போகட்டும். மேலும் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் இரக்கம் காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. Thank you.
சயன ஆராதனை. சர்வேஸ்வரா சுவாமி, மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளை அருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும். ஆ என் கோவே, என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும், உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாமென்றும்
அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களையெல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய். சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு. நித்திரையிலே நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோகவாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சணியருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய். சேசு மரியே சூசையே, என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்தருளும். மட்டில்லாத தயை சுருபையாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் நித்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிக்கிரஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருவுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்திட வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடு கொள்கிறோம். இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதுமாயிருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கன்னியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அச்சிஷ்ட தேவ மாதாவனுடைய அமலோற்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுகமாயிராதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கத்தின் மாதாவே, அச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவர கைகுண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன். ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து
தூயாய் வருகின்றவராம். தூயாவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. தன்னகத்து கொண்ட அப்பம் இது. ஜெபிப்போமாய். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.